ஹே மச்சி, கடலை போடு கடலை போடு, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன்லையும் கையை போடு மச்சி. மரணம் தந்த வழியை யாராலுமே மறக்க முடியாது. மரணத்தோட விளிம்பு வரலும் போயிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னா என்னன்றதே புரிய ஆரம்பிக்குது. என்னோட விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி தோழியாக இருந்தவ, என் காதலியா, மனைவியா, ஒரு தாயா இருக்கா. நல்ல மனைவி அமையிறது எல்லாமே வரணும்னு சொல்கிறவங்களோட மத்தியில் என் மனைவியை எனக்கு ஒரு தாய் அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு உறுத்தலுமே கிடையாது. எத்தனை கோடி புண்ணியங்களை நான் சேமித்தேன் அப்படின்றதே தெரியல. அதுக்கு தக்கந்த மாதிரி எனக்கு ஒரு மனைவி அமைஞ்சிருக்கா. நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதத்தில் யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும், எனக்கு தகுந்த மாதிரி அவளும் படிச்சிருக்கணும், என்னோட நண்பர்களோட மனைவிகள் மாதிரியே அவ்வளோ ஒரு நல்ல நாகரிகமான பெண்ணாக இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு கனவு இருந்தது. வேலைக்கு போகிறப்ப எல்லாம் நான் ஹிந்தி டியூஷனுக்கு போயிட்டு வருவேன். அங்கே டீச் பண்ண வந்த ஒரு பெண் ஒருத்தியை சந்தித்து நல்ல நண்பர்களாக பழகிட்டு வந்தோம். நான் நினச்ச மாதிரியே நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா. அவங்களோட குடும்பத்தோட பொறுப்பை இவ ஒருத்தியை தாங்கிக்கிட்டு இருந்தா. அவள் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதையுமே சரியாக செய்வா, ரொம்ப பொறுமையாக இருப்பாள். என்னோடய விருப்பத்தை ஒரு நாள் அவகிட்ட போயிட்டு நான் சொன்னேன். அவளும் யோசித்து சொல்கிறதா சொல்லிட்டாள். அதுக்கப்புறம் அவளோட நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் தெரியல. வழக்கம் போல் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஒரு வாரம் போச்சு, அவள் என்கிட்ட அதிகமாக உரிமை எடுக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே இவள் இப்படி தான் இருக்காளா, இல்லை இது என்னோடய கற்பனையா அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. இப்படியே ஒரு 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவகிட்ட நான் கேட்டேன். அவளும் பதில் சொன்னான், எனக்கு மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இத்தனை நாள் என்கிட்ட ஆசையாக பழகிக்கிட்டு இருந்துட்டு இப்போ இப்படி ஏமாத்துறாளே. காதலிக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னை பிடிக்கலை அப்படின்ட்டு சொல்லிட்டாளே. அதை நினச்சி எனக்கு கோபம் அதிகமாக வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகிட்ட நான் கேட்டேன். அவள் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் அவளை ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரே வார்த்தையில் உனக்கு தகுந்தவ நான் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டான். அது வரலும் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த எனக்கு அவள் இப்படி சொன்ன உடனே என் மேலே இன்னும் அதிகமான கோபம் வந்துச்சு. என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கற்பனை என் மனசில் இருந்துச்சோ, அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் நிறைய கற்பனை செஞ்சுருக்கா போல இருக்கு. அவளுக்கு தகுந்த மாதிரி நான் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ளே அவள் என்னை ஏமாத்திட்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பிகாஸ் நான் விருப்பத்தை சொன்ன உடனே எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ட்டு அவள் சொல்லியிருக்கலாமே, ஏன் இத்தனை நாள் என்ன இழுக்கடிச்சா, இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அவள் என்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஒரு சிலர் நினைக்கலாம், து இதெல்லாம் ஒரு காதல், இந்த காதல் வேற தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறியா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, இப்படி சொல்லக்கூடாது தான். பட் ஒருத்திய உயிருக்கு உயிராக லவ் பண்ண அவள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. என்னால் அந்த வழியிலிருந்து இன்னுமே வெளியே வர முடியல அப்படின்ட்டு பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பத்தாததுக்கு தாடி வேற வளர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிராக நிறைய வசனங்களை பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லோருமே அதே மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தனிமையில் உட்காந்து யோசிக்கும் போது தான் நாங்கள் எத்தனை நாள் பழகிட்டு இருந்தோம். என்னோடய காதலை அவகிட்ட சொன்ன உடனே அவள் என்ன பதில் சொன்னான், காதலை சொல்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் அவகிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சில டைமில் தோணும் எனக்கு அவன் மேலே விருப்பம் இருந்துச்சு, பட் அவளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்க தவறிட்டேன். இந்த நேரத்தில் என்னோடய வீட்டில் மேரேஜ் பற்றின பேச்சை எடுத்தாங்க. எங்கேயோ போய் ஜாதகம் பார்த்துட்டு இன்னும் 1 வருஷத்தில் திருமணம் பண்ணணும், அப்படி இல்லைனா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பயப்படுத்தினாங்க. எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு எந்த ஒரு பொண்ணுமே எனக்கு கிடைக்கல. கடைசியில் அத்தை மகளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டினாங்க. அவளை பார்த்த உடனே நாகரிகம்னா என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாள். அப்போ பிறந்த ஊர்லேயே அப்போ தான் அவள் காலேஜ் முடிச்சிருக்கா போல இருக்கு. அவள் படித்த காலேஜோட பேர் கூட வாயில நுழையில. அங்கே படித்தவளுக்கு சென்னையில் எங்கே வேலை கிடைக்க போகுது. தும்மல் வந்துச்சுன்னா கூட 2 நிமிஷம் உக்காந்துட்டு போங்க மாமா அப்படின்ட்டு சொல்கிறவளோட மத்தியில் நாகரிகத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாமல் துளி அளவு கூட பிடிக்காத ஒரு அத்தை மகள் தான் இனி என் வாழ்க்கை. இதை யோசிக்கும் போது என்னோடய மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா, என்னை பிடிக்கல, என்னோடய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒருத்தி எப்படி தூக்கி எறிஞ்சாலோ அதே மாதிரி தான் என்னோடய அத்தை மகளையும் நான் ஒதுக்கினேன். இந்த மேரேஜில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டேயுமே சொன்னேன்.
நான் சொன்னது எதுவுமே எடுபடலை. போடா, போய் பொழப்ப பாருடா. எல்லாரும் பிடிச்ச அவ்வளோதான் கட்டிக்கணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சா யாருக்காவது இங்கே கல்யாணம் நடக்குமா? பேசாமல் சொல்கிற அவ்வளோ தாலி கட்டு, தானாக வாழ்க்கை ஓடிடும். இப்படி தான் எல்லாருக்கிட்டையுமே பதில் வந்துச்சு. என்னோடய ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. வேறு வழி இல்லை, அவளையே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத என்னோட அத்தை மகளோட வாழ்க்கையை வாழ முடியல. அவளை சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதுலையும் எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். மாதத்தில் ஒரு டைம் வீட்டுக்கு போவேன். 5 நிமிஷம் கூட அவகிட்ட நான் பேசினதே கிடையாது. உன்னை எனக்கு பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் என்றைக்குமே கேட்டது கிடையாது. அவள் என்னை நெருங்கி வந்தால் கூட அவள் இருக்கிற இடத்த விட்டு நான் ஓடி போகணும் அப்படின்ட்டு தான் நினைப்பேன். சென்னையிலேருந்து நான் வீட்டுக்கு போனேன்னா காலையில் பஸ்ஸு விட்டு இறங்கிட்டு அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க போயிடுவேன். மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போவேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஈவினிங் நான் வெளியே ஓடிடுவேன். ஊருக்கு போகிறப்ப எல்லாமே என்னோடய ஒய்ஃப்கிட்ட என்னை என்றைக்குமே உட்காந்து பேசினதே கிடையாது. போகிறப்பவும் வரப்போவும் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நான் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. ஒரு நாள் நான் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தேன். கண் கூசுற வெளிச்சத்தோட ஒரு வண்டி வரது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதே தெரியல. கண்ணை திறந்து பார்த்தேன். கண்ணுக்கு முன்னாலே நான் வெறுத்து ஒதுக்கின என்னோடய மனைவி நின்றுட்டு இருந்தாள். கண்ணை கசக்கிக்கிட்டே சுற்றி மித்து பார்த்தேன். அது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தது. என்னோடய அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க. என்னோடய மனைவி, சரிங்கத்தா நான் வீட்டுக்கு போய் மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்த உடனே எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. 1 மணி நேரம் நான் ரோட்லேயே இருந்திருக்கேன். இருட்டில் ஒன்றுமே தெரியல. என்னோடய பாக்கெட்டில் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்டு தான் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த டைமில் ஃபோன் பண்ணினது என்னோடய பொண்டாட்டி தான். உடனே அந்த நம்பருக்கு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே என்னோடய மனைவி அப்போவே சென்னைக்கு கிளம்பி நான் இருக்கிற ஹாஸ்பிட்டலை தேடி பிடிச்சி வந்துட்டான். காலையில் தான் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தகவல் கிடச்சிருக்கு. அடுத்த நாள் ஈவினிங் தான் என்னை பார்க்க வந்திருக்காங்க. அதுக்குள்ளே நான் வேலை பார்க்குற இடத்துக்கு தகவல் சொல்கிறது, டாக்டர்கிட்ட பேசுகிறது, செக்கப் பண்ண வந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விவரத்தை கேட்டு வச்சுக்கிறது, காயத்துக்கு மருந்து போடுறது, டெய்லி உடம்பு துடைக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடாமல் என்னை பார்த்துக்கிட்டான். எங்கேருந்து தான் பணத்தை புரட்டணும் அப்படின்றதே தெரியல. இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உடனே அதிர்ச்சியாக இருந்துச்சு. என் கண்ணில் என்னையும் அறியாமல் கண்ணீர் வெளியே வந்துச்சு. இப்போ கூட நான் உங்ககிட்ட கண் கலங்க தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை வேலையை நாகரிகம் தெரியாத ஒருத்தியால் செய்ய முடியுமா? சென்னையில் அவளுக்கு என்ன தவிர வேறு யாரையுமே தெரியாது. நைட்டோட நைட்டாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வர முடியும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, எப்போ எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு? இந்த கேள்வியை கேட்டால் 10 நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த 10 நாளில் நான் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பித்தேன். என்னோடய கை கால் எல்லாமே காயும். சட்டை கூட என்னால் சரியாக மாட்ட முடியல. வாக்கிங் ஸ்டிக் உதவியோடு தான் நான் நடக்க ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியாக நான் எடுத்து வச்சு நடக்கிறப்போ எங்கே நான் தடுமாறி கீழே விழுந்துருவேனா அப்படின்ற ஒரு பயத்தாலேயே என் பின்னாடியே ஓடி வருவா. நான் தடுமாறும் போதெல்லாம் மெல்ல போங்க, என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டே என் கூட வருவா. வீட்டில் எனக்கோசரம் தனியாக சமைக்கிறது, எனக்கு ஊட்டி விடுறது, ட்ரெஸ் மாட்டி விடுறது, என்னை பாத்ரூமுக்கு கூட்டி போடுறது, இப்படி ஒவ்வொரு அசைவுக்கும் என் கூட அவள் பக்கபலமாக இருந்தா. அவள் எனக்காக ஒவ்வொரு வேலையும் செய்கிறது பார்க்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சியில் கண்ணில் தண்ணீரே வந்துடும். நீ வேண்டாம், நீ எனக்கு தகுதியானவை இல்லை அப்படின்ட்டு நான் அவளை வெறுத்து ஒதுக்கினேன். ஆனால் எனக்காக இவ்வளோ வேலை செய்கிறாள் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுன்ற விருப்பம் எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவளுக்கும் அவளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லை, அதை அவகிட்ட நான் கேட்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். உண்மையிலேயே அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கா, இல்லை பிடிச்சி தான் எல்லாமே செய்கிறாளா, இதை எல்லாத்தையுமே நான் கேட்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஒரு நாள் நான் சாப்பிட்றதுக்கு கஞ்சி ரெடி பண்ணி டம்ளரில் ஊற்றி கொடுத்தா. நான் உடனே இங்கே வா, என் பக்கத்தில் வந்து உக்காரு அப்படின்ட்டு சொன்னேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட நான் இப்படி அவகிட்ட சொன்னதே கிடையாது. அவள் அமைதியாக என் பக்கத்தில் உட்கார்ந்தா. எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தால் கூட இவ்வளோ நல்லா என்னை பார்த்துப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு கண் அசைச்சா கூட என் பக்கத்தில் வந்து நிற்பா. நேரம் தவறாமல் எனக்கு மாத்திரை கொடுக்கறது, காயத்துக்கு மருந்து போடுறது, எனக்குன்னு காரம் குறைச்சி அப்பப்போ சூடாக சமைச்சு தரா, 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஜூஸ் கொடுக்குறா. இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்னை காயப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அவகிட்ட சொன்னேன். அவகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. உன்கிட்ட பேசுறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு சொல்லி என்னோட முதல் காதல் கதையை
அவகிட்ட நான் தெளிவாக சொன்னேன். முட்டாள்தனமாக எதனா காதல் அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருந்தனோ அதை பற்றி நான் தெளிவாக அவகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவகிட்ட என்னோட மனைவி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற நிறைய ஆசை என் மனசுக்குள்ள இருந்தது. அந்த மாதிரி நீ இல்லை, இருந்தாலும் திடீர்னு உன்னை கையை நெட்டினாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. உன்னை எனக்கு பிடிக்கவும் இல்லை, ஏதோ விருப்பம் இல்லாமல் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ தான் உண்மையான லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு சொன்னேன். என்னோட குற்ற உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு என்னோடய மனசில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு திருப்தியும் எனக்கு கிடைச்சது. அவளும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கிட்டான், இதுக்கு மேலே என்னோடய வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும், இது வாழ்நாள் முழுக்க நிலைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவளோட கண்ணில் தெரிஞ்சது. என்னை கட்டி இணைச்சி என்னோடய கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தா. நம்ம நினைக்கலாம் முட்டாள்தனமாக இதுதான் காதல் அதுதான் காதல் அப்படின்ட்டு, பட் உண்மையான காதல் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. நான் பண்ண இதே தவிர நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. ஆண்களே பெண்களே, உங்களோட அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் அனுபவம் நிறைய பேரோட வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். உங்கள் அனுபவத்தை helptxvoice@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. மறக்காதீங்க, எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் பயமும் வேண்டாம், உங்களோட ரகசியங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். எனிவே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். இது TX வாய்ஸ். இதை போன்ற முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானையும் இப்பொழுதே எனேபிள் செய்து கொள்ளுங்கள். நன்றி.